தமிழகம் முழுவதும் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வரும் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு அதாவது 2024 ஏப்ரல் 27ஆம் தேதி வரை மொத்தம் 40 தொகுதிகளாக அதாவது 40 பேட்சுகளாக மிடில் ஸ்கூல் HMC பிரிக்கப்பட்டு தொடர்ந்து நிர்வாகத்திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த நிர்வாகத்திறன் பயிற்சியானது மதுரையில் உள்ள பில்லர் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சமீப காலமாக ஒரு 2 ஆண்டு காலமாகவே தலைமை ஆசிரியர் ஹைஸ்கூல் HM ஹையர் செகண்டரி HM CEO DO போன்ற மேலும் ஸ்டேட் ரிசோர்ஸ் குரூப் அதே போல் டிஸ்ட்ரிக் ரிசோர்ஸ் குரூப் இவர்கள் அனைவருக்கும் மிக பரிச்சயமான ஒரு இடமாக மதுரை பில்லர் சென்டர் இருந்திருக்கும். ஏன்னா சமீப காலமான பயிற்சிகள் அனைத்துமே பெரும்பாலும் இந்த மதுரை பில்லர் ஹாலில் தான் நடக்குது. ஸோ அதே ஹாலில் தான் மிடில் ஸ்கூல் HMக்குரிய பயிற்சியும் நடக்க இருக்குது. இதற்கான முறையான ப்ரொசீடிங் வந்து தமிழ்நாடு தொடக்கக்கல்வி இயக்குநரினுடைய செயல்முறைகளாக கடந்த 29/9/2023 அன்று வெளியிடப்பட்டது. இதில் 40 பேட்சோட HMS லிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இல்லை இப்போ சம் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து சில HMS வந்து எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டான டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாற்று ஏற்பாட்டுக்காக முறையிடலாம். ஆனால் அதில் வந்து தெளிவாகவே அந்த ப்ரொசீடிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒதுக்கப்பட்ட பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர் வந்து பங்கேற்கணும். என்றைக்கு வந்து அவர்களுக்குரிய பயிற்சி ஆரம்பிக்குதோ அதற்கு முதல் நாள் இரவே வந்து 8:30 அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா பயிற்சி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு காலையில் 8:00 பயிற்சி மையத்துக்கு வருகை புரியணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் நாள் நைட்டே போயிடுறது தான் நல்லது. ஏன்னா தூரத்திலிருந்து வரக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் முதல் நாள் இரவே சென்றுட்டு அவங்களுக்கு இரவு உணவு அவங்களே கொடுத்துருவாங்க. 9:00 மேக்ஸிமம் வந்து அங்கே ரீச் ஆகிடணும். அதற்கு மேலே வந்து இரவு உணவு அங்கே கிடைக்குங்கிறது சந்தேகம்தான். அடுத்து பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மிடில் ஸ்கூல் HMS வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குரிய இட வசதி உணவு வசதி எல்லாமே அங்கே அந்த பயிற்சி மையத்திலே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. பயிற்சி தொடங்கும் நாளைக்கு முந்தைய நாள் 9:00 வரைக்கும் தான் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்படும். அதற்கு மேலே லேட்டாக வரவங்களுக்கு நைட் சாப்பாடு வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அவங்க வெளில தான் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நடைபெறும் நாட்களில் பயிற்சி மையத்தை விட்டு வெளில போகிறதுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது. ஒவ்வொரு பேட்சு HMS-க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் பயிற்சி முடிந்த அன்று மாலை 7:00 அப்புறம் தான் பயிற்சி வளாகத்தை விட்டு வெளியில் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அட்டவணையில் என்ன பேட்ச் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் பயிற்சியில் பங்கேற்கணும். ஒரு தலைமை ஆசிரியருக்கு பதிலாக வேறொரு தலைமை ஆசிரியர் பங்கேற்கிறதுக்கு அனுமதி கேட்குறதோ அல்லது ஒரு பேட்சிலேருந்து இன்னொரு பேட்ச் மாறிக்கணும்னு சொல்கிறதோ கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய மிடில் ஸ்கூல் HMS அனைவருமே தங்களுடைய வங்கி கணக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்குரிய TADA கிளைம் பண்ணும்போது அவங்க வந்து ECS பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ ட்ரெயினில் போகிறீங்களோ அதற்குரிய அந்த டிக்கெட்டை வந்து டிக்கெட் காப்பியை கையோடு கொண்டுட்டு போங்க. நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களே கண்டிப்பாக அந்த ப்ரொசீடிங்கில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி மதுரை நாகமலை புதுக்கோட்டை பில்லர் பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான வளாகமாக இருக்கும். காலையில் எழுந்து நீங்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, தியானம் மேற்கொள்ளணுனாலும் தியான பயிற்சி மையமும் அங்கேயே இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை நிறைந்த ஒரு சூழலாக காணப்படும். பக்கத்தில் 2 பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் நீங்கள் சென்று பார்க்குறதுக்கு வசதியாக நிறைய ஒரு இயற்கை காட்சிகளோடு நிறைந்த சூழலோடு அந்த பாறை மேலே ஏறி பார்த்திங்கன்னா தெரியும். எதையும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் அந்த மதுரை பில்லர் கேம்பஸ் பற்றின ஒரு விசிட்டிங் வியூ வீடியோ இருக்கும், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.